சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பண்ணிக்கிறோம். வர ஏப்ரல் வந்து 30ஆம் தேதி வந்து நம்ம எக்ஸாம் நடத்த போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுருங்க. கொஸ்டின் ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஸ்டின் நல்லா டஃப் கொடுப்போம், அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 லெசன் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பீங்க. இதில் மொத்த டேட்டாஸையும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் வணக்கம், எல்லா ஷார்ட் நோட்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அந்த நோட்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் அன்னைக்கு போகும்போது லைட்டாக ரிவிஷன் விட்டு மட்டும் போகலாம். ஏன்னா மொத்தம் 5 பாடத்தில் எடுத்துக்கிட்டா அழகாக எடுத்தால் வெறும் 40 பாயிண்ட் தான். ஆல்ரெடி தெரிஞ்சதெல்லாம் தெரியும், இப்போ தகவல் உரிமை சட்டம் தெரியும், சின்ன சின்னதெல்லாம் நமக்கு தெரியும், இடஒதுக்கீடு நிறைய விஷயங்கள், மனித உரிமை எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் தெரியாத விஷயம் எடுத்துகிட்டு ஒரு 40 விஷயம் இருக்கும். அந்த 40 நம்ம எடுத்து ஷார்ட் நோட்ஸ் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ரைட், ஓகே, டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இன்றைக்கி 20 எல்லோரையும் எடுத்துருவீங்க, ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். பார்த்துருங்க ஃபஸ்ட் கொஸ்டின். 13-14ஆம் ஆண்டு புதுடில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் என்பவர் வடிவமைத்தார். இந்த கட்டடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 27 முடித்தனர். ஓகே, ஆன்சர் பாருங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா சி தான் ஆன்சர். ஏன் சி ஆன்சர் அப்படின்னா, இது தவறு. ஏன்னா 12-13 தான் ஷார்ட்கட். என்ன சொன்னேன், 1, 2, 3 இப்படி தான் வந்து அந்த பிளானிங் வந்து அறிக்கை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 21-27 வந்து கட்டி முடித்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன் ஒரே பாட்டில் எடுத்துக்கலாம். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொதுத்தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? தேசிய வாக்காளர் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் எது? பார்க்குறதுக்கு சின்ன க்வெஸ்சன் தான், ஆனால் கேட்பாங்க அதுக்காக தான். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொதுத்தேர்தல் நடைபெற்ற ஆண்டு, தேசிய வாக்காளர் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள். ஓகே, ஈஸி தான், ஈஸியாக தான் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 க்வெஸ்சன் மட்டும். ஸோ பி, செகண்டுக்கு வந்து பி. ஸோ ஆக்சுவலாக 3க்கு வந்து ஏ, 25 ஜனவரி 25. ஓகே, 2க்கு பி, 3க்கு ஏ, ஜனவரி 25. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 4, 2015 நல்லா பாருங்கள். ரைட், 2015 பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 15வது நாடு இந்தியாவாகும். நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 15 பொதுத் தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது, நோட்டாவை அறிமுகப்படுத்திய 15வது நாடு இந்தியாவாகும். இதில் எது சரி எது தவறு? ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். இரண்டும் தவறு, டி தான் ஆன்சர். ஏன்னா 15 இல்லை 14, இதுவும் 15 இல்லை 14. ரைட்டாங்க. ஸோ இதுலேயும் 14 தான், இதுவும் 14 தான். ஏன்னா நோட்டா வந்து அறிமுகப்படுத்தியது 14 தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 15 வந்து அறிமுகம் கிடையாது, இங்கேயும் 14 தான், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், 14 14. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சியாகும். 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எண்ணிக்கை 7 ஆகும். இதில் எது சரி எது தவறு? ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களாவது மாநில கட்சி என தகுதியை பெற்றிருந்தால் அது தேசிய கட்சியாகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரிதான். ஏன்னா இதுவும் சரி இதுவும் சரி தான். இன்றைக்கி 20க்கு 20 எல்லோரும் எடுக்கணும், என்கரேஜ் பண்ணுங்கிறது தான். க்வெஸ்சன் கொஞ்சம் ஈஸியாக செட் பண்ணியிருக்கு, பட் நாளைக்கு அப்படி வரும்னு நினச்சிராங்க. க்வெஸ்சன் வந்து நாளைக்கு இதே மாதிரி வரும்னு நினச்சிராங்க.
நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அடுத்த கொஸ்டின் ஸோ ஆறாவது கொஸ்டின் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வேறு பெயர்கள் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வேறு பெயர்கள் இதில் ஒரு பேர் வந்து வேறு பேர் எதுவும் இருக்கா இல்லை எல்லாமே சரிதானா ஓகே ஸோ அனைத்தும் சரிங்கிறத கரெக்ட் ஏன்னா அமைச்சரவை அரசாங்கம் மட்டும் இல்லை பொறுப்பு அரசாங்கம் மட்டும் இல்லை வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரிங்கிறது கரெக்டா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் 7 உலகளாவிய மனித உரிமைகள் 7வது கொஸ்டின் உலகளாவிய மனித உரிமைகள் 1948 டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்டது மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை 30 உறுப்புகள் உள்ளன பாத்துக்கங்க ஒன்று சரி இரண்டு தவறா இல்லை இரண்டும் சரியா இரண்டும் தவறா இரண்டு சரி ஒன்று தவறா டிசம்பர் 10 தான் பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் ஓகே ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி தான் ஆன்சர் ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் 8 ஒற்றை ஆட்சி முறையில் பொருந்தாதவை எவை ஒற்றை ஆட்சி முறையில் பொருந்தாதவை ஒற்றை ஆட்சி இப்போ ஒற்றை ஆட்சி இருக்குன்னா அதில் எது பொருந்தாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை தான் ஸோ இரட்டை குடியுரிமை தான் என்ன செய்யாது பொருந்தாது ஒற்றை ஆட்சி முறையில் பொருந்தாததுன்னு இது இரட்டை குடியுரிமை தான் பொருந்தாது மற்றபடி எல்லாமே பொருந்தும் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் தகவல் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வருஷம் அந்த மாதத்தோட சொல்லணும் மாதம் கரெக்டாக சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் ஸோ ஏ தான் ஆன்சர் 2005 அக்டோபர் 2005 அக்டோபர் ரைட் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடாகும் இக்கருத்து ஜூலை 18 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது பூட்டானில் 4வது அரசரான ஜிக்மே சிங் தான் அவர்களால் தான் 1970 உருவாக்கப்பட்டது இதில் எது சரி எது தவறு நல்லா வாட்ச் பாருங்கள் நல்லா படித்தவங்களுக்கு தான் இது கரெக்டாக தெரியும் நல்லா படிக்காதவங்களுக்கு இது தவறாக இருக்குமோ இது சரியாக இருக்குமோன்னு குழப்பமாக தான் இருக்கும் கொஸ்டின் நம்பர் 10 இருக்கும் ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் இரண்டும் சரி ரெண்டுமே சரி தான் ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் படி கரெக்டாக தான் இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் கொஸ்டின் நம்பர் 11 அண்ட் 12 ஒரே அட் த சேம் டைம் அட்டன் பண்ணிடுங்க மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது 11க்கு என்ன 12க்கு என்ன கொஸ்டின் நம்பர் 11க்கும் 12க்கும் மூத்த குடிமக்கள் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொன்னேன் ஓகே ஆன்சர் பார்த்துருவோம் 2007 ஏன் 2007னா மூத்த குடிமக்கள் பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் சாப்பாடு போடலன்னா அவங்க போய் சேர்ந்துருவாங்க பாவம் அப்போ வந்து அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அவங்கள கைவிட்டுறக்கூடாது பத்திரம் அவங்கள பார்த்துக்கிறணும் அந்த தான் அடுத்து இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி தேர்தல் ஆணையம்னா 15 அது எல்லாருக்கும் தெரியும் 15 ரைட்டாங்க ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் 13 அண்ட் 14 இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 நோட்டா பற்றி குறிப்பிடும் விதி எண் என்ன அந்த நோட்டா பற்றி குறியிடும் விதி எது 50ஓ 48ஓ 47ஓ 49ஓ அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் 14 ஒருவர் தாம் செலுத்திய வாக்கை சரியானபடி பதிவாகியுள்ளதா என்று தெரிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திய ஆண்டு அந்த விவிபேட் இருக்கு பார்த்தீங்களா அந்த விஷயம்
ओके आंसर पातवा सो नो अदा नोटा सर तेद अड़ी सर एल रोद ओके अड़ कोशन पाप इव तवान और कोशन अटंड पड़ेंगे इवटल तवान नेर माची अमेरिक ईक्य ना मरेम मकलाची इंडिया इंग्लैंड तवर यद तवर ओके आंसर पातवा सो आंसर पातना मटम तव अमेरिका वह पातना उ मरेम मकलाची नेर माची उ्रेकना अदरलो नेर सुचपोड़ ग्रेकना सुचरला इनकी शार्ट मरेम माची इंडिया इंग्लैंड अमेरिका इतना ओकेवा अत क्वेश्चन पर और कची मु इकची मु पल कची मु सिंपलान पर इवेदी अद्कल दूर ना कोशन टफा टफा सुर फा डेरेक्ट कोशन एम इंडेरेक्टा ये रे ना इप्डा आना ना अभी कोशन ओके पातम सो पदना पदना ए पाता ऐन पलगची मुड़कटाले नम्बर पड़ा पलगची मुझे इताली ईन्ची मुड़कटीन उ इंग्लैंड वं कची मु चीना वं रहा ईसी पद आयी इतना ब्रिटिश इंव मुद इंडिया सुंद्रम पिन्नर मकलवे मुदल अंपत् अक्टोबर इवतंज मुदल पिप्रवरी इवत पल्व काल कट नए सरी ए तव ना मैन्यूटा पाक क्वेश्चन आंसर बी ऐसा सो इतना सो आंसर वह पातना इवेद आयी इतना वह मुदल अंतल नए मिच की एल करता की शाट सुनवे एलोदे की शाट इत पत् अत इप्डा एलो अत इपत्ता इप्डा एलुदन इप्डा एलो अब अंपत् पत् इत पत् इप्ली नंबर एल को शार्ट चलिके यूट्यूब नहीं लेसन पाता उ पचा अंदर कुलम नीवर अारी पचा अंदोन अवर कैला सत्यार्थी ट्रिपल नईन उलग मवनते कुंद उ मुद्दे दिशा तिरप एण्लोमीटर कुंद अब अणिवर इरी ए तव नहीं रीट पड़ूंग पद कोशन नंबर पद ओके ईसी पड़ती मट कोशन आंसर अड़चर मुझे सो पाती सरी इर तवरदा ऐसा ट्रिपल नईन नयटी एट्सपूा एपयेमें आंसर अड़को कवन पाकन
98 ஓகேவாங்க சோ அடுத்து பாப்போம் அடுத்து 19 20 ரெண்டு क्वेश्चनக்கு சரி ஓகே 19 மட்டும் ஆன்சர் பண்ணுங்க ஐக்கிய அமெரிக்காவில் குடிமை உரிமைகள் இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் யார் இது பாத்தீனா புக் எடிஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணதுல இருக்காது சில பேருக்கு பழைய அப்டேட் பண்ணாத புக்ல இருக்கும் இந்த பாயிண்ட் இந்த क्वेश्चन மட்டும் இந்த क्वेश्चन மட்டும் ஒரு அவுட் ஆஃப் क्वेश्चन மே நீங்க எடுத்துக்கங்க ஏனா क्वेश्चन எடுக்கும்போது அந்த பழைய அந்ததுல வந்து இருக்கும் ஆனா யூடியூப்ல நடத்துன அந்ததுல இருக்காது அது வந்து இப்ப அப்டேட்ல இருக்காது உங்க புக்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பழைய அந்த 2018 பதிப்புல தான் அந்த क्वेश्चन இருக்கும் ஐக்கிய அமெரிக்காவில் குடிமை உரிமைகள் இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் சோ ஆன்சர் கூட சொல்லிறேன் ரோசா பார்க் தான் ஏனா எஃப்டபிள்யூ கிளார்க்னா யாரும் தெரியும் யாரா மண்டேலாவை விடுதலை பண்ணவர் ஜிக்மேனா பூடான் அவர் வந்தாரு அதனால ரோசா பார்க் தான் ரோசா பார்க் தான் வருவார் ரைட்டாங்க அடுத்த क्वेश्चन நாடாளுமன்றம் பொறுத்துக நாடாளுமன்றத்தை பொறுத்துக और आपशन पिछड़ी पुरतील सो ये आंसर ऐसा इस्रेल गेसट मुड़ी कैनस्ट इस गेस अभी अदक पाती जेर्मन पंदाड़ मारे ऐसा पंद अणुंडा पटरपा अत डेमार्क अबकटीना उन्न वो डेमार्क पत् मार्क अभी वह नार स्टार सो थैंक्यू थैंक्यू टॉल इनकी शार्टा वह मुड़ो ओके रोम शार्टा मुड़ो पापा कुछ इनकी फीवर सो ना हास्पिटल पोन सो थैंक्यू थैंक्यू टॉल पारेंगे नाला पढ़ी नाला टेस्ट वो नाला अटंड पड़ी नाला पढ़ी इनकी क्वेश्चन कुछ ईसिया आना ना कंपा मुझे रोम रोम कष्ट पीडीएफ कुछ स्रम पल स्टेल अंत क्वेश्चन पेपर नम्बर पीपीटी फार्मेटे वो अंड नेक्स्ट उ मुख्य विषय सोलना एपयेमें मनस वो तलावी कॉन्फिडेंटा और अंजुपा पड़ी मुड़ज नहीं ना पड़ी मुड़ा एपयेमें स्टेट फर्स्ट नीचे सूमा अंतान पड़ता नम्बर और आला ना अच्छा स्टेट फर्स्ट मेरीटर पेपर वरण नम्बर सूमाकूटा रेटा सो ना पड़ मुड़ी कॉन्फिडेंटा पड़ूंग உங்களுக்கு வந்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல அப்படினு வருத்தப்படாதீங்க பல பேர் இருக்கும் உங்களுக்கு நல்ல மோட்டிவ் பண்றதுக்கு சோ என்னைய விட இன்னும் பல மடங்கள நல்ல தரமசாலிகள் இருக்காங்க நிறைய பேர் உங்களை பல மடங்கள உத்வேகப்படுத்துறாங்க நிறைய யூடியூப் சேனல் சோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாரையும் நல்ல பிரதரா நினைச்சுக்கங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் உங்களுடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் எங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதன் மூலமா ரெண்டு பேர் இணைஞ்சு வர்க் பண்ணாதான் அந்த இதுல சக்சஸ் கிடைக்கும் ரைட்டாங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க நல்லா அட்டெண்ட் பண்ணோம் நல்லா படிச்சோம் நல்லா இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படினு சொல்லி சொல்லுவீங்க வரலாறு ஒரு நாள் பேசும் ஏனா நம்ம சுந்தரவத்துக்கு போராடுறவங்க எல்லாம் பார்த்தினா இப்படியெல்லாம் அவங்களை வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம நடக்கும்லாம் உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு கண்மூடித்தனமாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கையோடயோ அல்லது ஏதோ ஒரு வகையில உழைச்சாங்க அன்னைக்கு அன்னைக்கு அவங்க உழைச்சதுக்கு நீங்க நம்ம எல்லாம் இருக்கும் அதே மாதிரி நீங்க நானு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிர்வாகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு நல்லா செயல்பட்டா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கும் அந்த மாதிரி தான் சோ நல்லா படிங்க நல்லா பாஸ் பண்ணுங்க அமௌண்ட்டுக்காக நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போறணும் மட்டும் நினைக்காதீங்க ஏனா பணத்தை பேஸ் பண்ணி போற அந்த எவ்வளவு தொழில் இருக்கு நமக்கு ஒரு பெட்டி கடை வச்சுக்கலாம் ஒரு மளிகை கடை வச்சுக்கலாம் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம் ஆனா இது வந்து நம்ம அப்படி கிடையாது நம்மளுடைய கனவு நம்மளுடைய அப்பா அம்மாவோட ஆசை அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு 20,000 கொடுக்குறது சந்தோஷமா இல்லை உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுக்கும்போது அவங்க கண்ணில் வர கண்ணீர் அந்த அது பெருசான்னு சொல்லி பாருங்க ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் மெயின் காசு 20,000 ஒரு பெரிய விஷயம் இல்லை ஐடி கம்பெனியில் ஓனால் 50,000 புரியுதா உங்களுக்கு அப்பா அம்மாவோட அந்த ரோட்டில் நடக்கும்போது கௌரவமாக உங்கள் அப்பா ஒரு மீசையை முறுக்கிட்டு நடப்பார் பார்த்தீங்களா அந்த அதுதான் அது முட்டுன்னு அந்த ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம் தான் ரைட்டாங்க தேங்க்யூ டுவெல் தேங்க்யூ